திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற நிகழ்ச்சியில் சுற்றடர் என்ற பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சுற்றடர் என்னென்னா, கண்டராதித்தர் அவர்கள் கோயில் தரத்தில் பாடி அருளி செய்த மின்னார் உருவம் மேல் விளங்க அப்படின்ற பதிகத்தில் ஓவா முத்தி அஞ்சு வேள்வி அப்படின்ற சுற்றடர் தான் பார்க்க போகிறோம். ஓவா அப்படின்னும் போது ஒழியாத, அப்போ எப்பொழுதும் என்ன பண்ணுறாங்க, முத்தி அப்படின்னும் போது அந்த ஆகவனியம் காரகபத்தியம் தக்கினாக்கினி இதுதான் இந்த மூன்று தி. அப்போ ஆகவனியம் அப்படின்னா தேவர்களுக்காக யாகசாலையில் வடகிழக்கில் நாற்கோணத்தில் குண்டல அந்த யாக குண்டம் இருக்குல்ல குண்டத்தில் வளர்க்கப்படுவது. தட்சாக்கினி அப்படின்றது என்னென்னா தட்சிணாக்கினி, தெற்கில் அந்த அரைச்சந்திர வடிவமான குண்டமிட்டு அதில் வளர்க்கப்படுகிறது. இது வந்து பிதர்களுக்காக உரியது அப்படின்வார். முதல்ல தேவர்களுக்கு, அடுத்து பிதர்களுக்கு. அடுத்து காரகபத்தியம் அப்படின்றது என்னென்னா ஆகாவண்ணியத்தை அடுத்து வட்ட வடிவம் அமைந்த குண்டமிட்டு வளர்க்க பெற்று இல்வாழ்வாரோல் ஓம்பப் பெறுவதால் இந்த பெயர் வந்து காரகபத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் அந்த மாதிரி யாக வளர்க்குற சாலை, அந்த யாகசாலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும். அதை தான் இது சொல்கிறது, வட்ட வடிவம் அந்த அரைச்சந்திர வடிவம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மூன்று அக்னிகளும் தான் இந்த முத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த முத்தியை வேறு வகையிலையும் நமக்கு வந்து சம்பந்தப்படுத்திக்கலாம். அதாவது என்ன, உடலுக்கு தேவைப்படும் மூன்று வகையான நெருப்புகளும் இந்த பேரில் வந்து அழைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகவண்யம் எப்படின்னா சூரியன் உண்டாக்கும் வெப்பத்தை ஒளியை குறிக்கும். அப்போது சூரியனுடைய ஒளியானது பூமி எங்கும் பரவி உள்ளது போல நமது உடலிலும் அந்த பிராணவாயு பரவி உள்ளது. அடுத்து காரகபத்தியம் என்பது நமது வீடுகளில் சமைக்கவும் வேள்வி போன்றவற்றை வளர்க்கவும் உண்டாக்கப்படும் நெருப்பு. அடுத்து தக்கினாக்கினி என்பது மின்னலினால் அந்த உண்டாகும் நெருப்பு. இப்போ இந்த அக்னி ஹோத்திரத்தில் பாவிக்கும் அக்னியை வந்து மூன்று வகையாக எடுக்கும்போது இந்த மூன்று வகையும் முதல்ல வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, காரகபத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்னி தான் மிகவும் முக்கியமான அக்னியாகும். சிக்கி முக்கி கல்லை கொண்டோ அல்லது அரணிக்கட்டைகளை கொண்டோ என்ன பண்ணுவாங்க, இந்த கடைந்து இந்த நெருப்பை வந்து உருவாக்கி இந்த அக்னியை புதிதாக வந்து உருவாக்குவாங்க. அந்த சிக்கி முக்கி கல்லை வச்சு தேய்ச்சோ இல்லைன்னா இந்த அரணிக்கட்டையில் வச்சு தேய்ச்சோ தான் இந்த அக்னியை வந்து என்ன பண்ணுவாங்க, உண்டாக்குவாங்க. அப்போ அந்த காரகபத்திய அப்படின்னும்போது கிரக கூட்டல் பதி என்னும்போது கிரகத்துக்கு அதிபதியாக இருந்து காப்பது என்பது பொருள். மீதி ரெண்டு இருக்கிற அந்த அக்னியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முன்னாடி சொன்ன காரகபத்திய அக்னியிலிருந்து பற்றவிட்டு பசு நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும். அக்னி பகவானுக்கு இந்த மூணு பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்திக்கு அக்னி பகவானுக்கும் சுவாகா தேவிக்கும் அந்த ரெண்டு பேர் உள்ள தம்பதியினருக்கும் தக்ஷணாக்கினி காரகபத்தியம் ஆகவனியம் ஆகிய மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த மூணு ஆண் குழந்தைகளோட பேரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த முத்தி சொல்கிறது. அவர்கள் மூன்று அக்னிகளில் யக்ஞம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதேமாதிரி அஞ்சு வேள்வி அப்படின்னு பார்த்தா என்ன, அந்த ஐந்து வேள்வி அப்படின்னா பிரம்மயாகம் தேவயாகம் பிதிர்யாகம் மானுடயாகம் பூதயாகம். வேதம் ஓதுதல் பிரம்மயாகம், கித்யாக்கினி வளர்த்தல் தேவயாகம், நீர்க்கடற்றல் பிதுர்யாகம் பிதர்களுக்கு செய்கிற நீர்க்கடன்கள், அடுத்து விருந்தோம்புதல் மானுடயாகம், அடுத்து பலியிடுதல் என்பது பூதயாகமாக கூறப்படும். இதுதான் ஓவா முத்தி அஞ்சு வேள்வி. ஒழியாமல் நாள்தோறும் அந்தணர்கள் செய்யக்கூடிய இந்த முத்தி வேள்வியாகவும் இந்த முத்தியும் அந்த ஐந்து வேள்வியும் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அப்போ சிவமாகி அந்த பரத்துவத்தை அடையும் நெறியே தத்துவ நெறி. இவ்வாறு அக்னியை ஓம்புதல் மண்ணுயிர்கள் அருளை மேற்கொள்வதற்காக என்பார்கள். அதனால தான் அந்தணர்களை என்னது முத்தி வேள்வி அப்புறம் ஐந்து வேள்வி யாகங்கள் அப்படிலாம் சொல்லி எந்த நேரமும் அங்கே தில்லையில் இந்த யாகங்களும் வேள்வியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறன்றதில் நிறைய தேவார பாடல்களை வந்து இது நம்ம சான்றுகள் பார்க்கலாம். இதுதான் இந்த முத்தியும் ஐந்து வேள்வியும். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.